இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து டவுன் ஹால் 11 வார் ஸ்ட்ராட்டஜி தான். இதில் வந்து ட்ராகன் லூன்ஸ் காம்போ, 10 ட்ராகன், 9 லூன்ஸ், ஒரு ஐஸ் கோலம், அப்புறம் ஸ்லம்மர்லேயும் நீங்கள் உள்ள லூன்ஸ் வாங்கிக்கணும் மேக்ஸ் லெவலு. அதே நேரத்தில் பேட் ஸ்பெல், பேட் ஸ்பெல் வந்து கரெக்டான இடத்துல வந்து யூஸ் பண்ணணும். கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் அட்டாக் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுதான் டிஃபென்ஸ் வந்து டார்கெட் பண்ணோம். அதை வந்து யூஸ் பண்ணுறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இனியோட ஈகிளில் இருக்கு நேராக ட்ரூப்ஸை விடணும். ஏர் டிஃபென்ஸ் வந்து ஏர் கீப்பரும் அந்த சைடு ஃபேஸ் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு இந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு லூன்ஸ் போனதுக்கப்புறம் பின்னாடியே ட்ராகன் விடணும். ஏன்னா உள்ளே ஏர் ட்ராப்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே பலூனே வாங்கிடும். ஸோ உங்களோட ட்ராகன் வந்து ஃபுல் எனர்ஜியோடு இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிளியர் பண்ணிவிடும் ட்ராகனை. நம்ம டிஃபென்ஸை வந்து பலூன்ஸ் உள்ளே போய் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும். எயிலியோட சீசிக்கு வந்து ஸ்பெல்லு ஃப்ரீஸ் போட்டு இது பண்ணிங்கன்னா ட்ராகன் மீதி இருக்கிறத வந்து முடிச்சு விட்ருவோம். எது எனிமி சீசியில் இருந்ததுனாலும் கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா ட்ராகன் வந்து ஈஸியாக கொண்டுடும் எயிலியோட சீசியை. எல்லாம் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேட் ஸ்பெல் யூஸ் பண்ணணும். பேட் ஸ்பெல் பாருங்கள் என்ன ஸ்பீடாக வந்து மல்டிப்புளில் இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. ஈகிள் இன்ஃபர்னோ வந்து மல்டிப்புளில் இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. கரெக்டான நேரத்தில் ஃப்ரீ ஸ்பெல் வந்து நீங்கள் போடணும். செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பேட் ஸ்பெல் வந்து டிஃபென்ஸ் அடிக்குது. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஈஸியாக வந்து ட்ராகன் வந்து மீதி இருக்கிறது எல்லாமே காலி பண்ணிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி, ஆனால் ரொம்ப கவனமாக வந்து பேட் ஸ்பெல் யூஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி என்னென்ன